ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் டு அவர் சேனல் எம்ஜி தமிழ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் பாசிட்டிவாக பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 ஒரு பொண்ணு ஆனின்ற பொண்ணும் ஒரு பீட்டர்ன்ற பையனும் வந்து மீட் பண்ணுறாங்க. எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில். ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்காக போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருச்சு. ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த டைமில் ஆனி வந்து கன்சீவ் ஆகுறாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் அவங்க சொந்த ஊருக்கே போய் ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே நேவிலேருந்து ஜாப் எல்லாமே விட்டுட்டு அங்கே போய் மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாங்க. 1965 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங். ரோலிங் பிறந்தவொடனே சரி, குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, இந்த அளவு வருமானம் வரல மளிகை கடையில், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கம்பெனியில் போய் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ஜாயின் பண்ண டைத்தில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து இவங்க கம்பெனியோட வந்து டைப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறாங்க. இவங்க அப்பாவுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிது. இந்த 2 வருஷம் கேப்பில் வந்து ரோலிங்க்கு வந்து ஒரு தங்கச்சி பிறக்கிறாங்க. அவங்க பேர் வந்து டியோனி. இவங்க அம்மா ஓகே, நம்மளும் போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் வந்து நல்லா படிப்பாங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வீடு ஃபுல்லாக வந்து எப்போயுமே புக்காக தான் இருக்கும். அவங்க அப்பா வந்து ரோலிங்க்கும் அவங்க தங்கச்சிக்கும் வந்து ஒரு கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து இல்லை, இதை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கேரின்றவரோட ஒரு அனிமல்ஸை பற்றின புக்கு நாவலை வந்து கொடுத்து படிக்க சொல்கிறாங்க ரோலிங்க்கு. ரோலிங்கை படித்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் சரி நானும் இதே மாதிரி ஒன்று எழுதுறேன்னு சொல்லிட்டு 6 வயசுலேயே ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. இது ரோலிங்கை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க 9 வயசில் வந்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப கோவக்காரர், எதுக்கு எடுத்தாலும் திட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க அங்கே போனோன்னா அவரை பார்த்து பயப்படுறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவர் வைக்கிற டெஸ்ட் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிறாங்க. அவர் உடனே இவங்கெல்லாம் படிக்காத முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு தனியாக வேறு ஒரு வரிசையில் உட்கார வச்சுறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டர். அந்த நேம் வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரோலிங் வந்து அந்த சார்ட்டை தப்பிக்கிறதுக்காகவே வந்து ஸ்கூலில் இருக்க ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸை கட்டடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கு. அவர் பீரியட்லாம் நம்ம கட்டடிச்சிட்டோம்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க 11 வயசில் வந்து ஹையர் செகண்டரி தாண்டி வேறு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு போனோன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ அங்கே போனோன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. அங்கே ஒரு டீச்சர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. லூசி ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு டீச்சரை வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அவங்க படித்தாலும் படிக்கலனாலும் எதுவும் திட்ட மாட்டாங்க, அன்பாக தான் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஓகே, அந்த டீச்சர் வந்து இவங்கள்ட்ட பேசுகிறப்ப இவங்க நாவல்ஸை பற்றிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நான் இது எழுதுனேன். அப்போ வந்து சின்ன சின்ன நாவல்ஸ்லாம் வந்து இவங்களாக வந்து எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. இவங்க இமேஜினரியாக அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் பற்றி இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறத பார்த்து அந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப அவங்களை பிடிச்சி போயிருது. அந்த டீச்சரே வந்து இவங்க அம்மாட்டே சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து நல்ல கற்பனை திறனோட இருக்குது, நல்லா இமேஜினேஷன் பவர் இருக்குது, அவளாக யோசிக்கிறா, அவளாக புதுசு புதுசாக திங்க் பண்ணா, நல்லா ப்ரில்லியன்ட் கேர்ளாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இவங்க அவங்க தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே உட்காந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, யார் யாரை பார்த்தோம், என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு ஜாலியாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போகுது. இருந்தாலும் இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணி எக்ஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே 1982 அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1987 ஜாயின் பண்ணி அவங்க டிகிரியும் முடிக்கிறாங்க. எக்ஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரியும் முடிக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தனால இவங்க அம்மாவும் வந்து வேலையை ஏற்படுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் இவங்க வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க, ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தான் ரிட்டர்ன் வராங்க. வர்றப்ப பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து லேட்டாக வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் டிலேவாக வருது ட்ரெயின். ட்ரெயின் ட்ராவலில் அவங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் தோணுது. அந்த கேரக்டர் தான் வந்து ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் அதை பற்றின அந்த கூட இருக்க கேரக்டர்ஸ்லாம் அவங்க மைண்டில் வருது. இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இதெல்லாம் இதை பண்ணும், இதெல்லாம் இதை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சு வச்சு மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை எழுதி வைக்கலான்னு பார்த்தா கையில் நோட்டு பேனா எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து அந்த கேரக்டர்லாம் பற்றி எழுத ஆரம்பித்து அதை ஒரு நாவலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் தான். அதுக்கடுத்து இவங்க வந்து இவங்க பாய் ஃப்ரெண்டோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறாங்க.
மான்செஸ்டரில் போய் அங்கே தங்கலாம், அங்கேருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து இவங்க அம்மா இறந்துடுறாங்க, இவங்களுக்கு தாங்க முடியல, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அதே டயத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. என்ன பண்ணுறது இது பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க, கூட இருந்த பாய் ஃப்ரெண்டும் விட்டு போயிட்டார், அவங்க அப்பா தான் கூட ஆறுதலாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா, இவங்க அம்மா இறந்த அடுத்த 2 மாதத்துலேயே அவர் வந்து அவரோட செக்ரட்டரியாக வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். அதனால் இவங்க லைஃப் வந்து ரொம்ப பாதிக்குது, கூட யாருமே இல்லை, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாத மாதிரி இவங்களும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு வேலை தேடிக்கிட்டு போர்ச்சுகலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போர்ச்சுகலுக்கு வந்து இவங்க ஒரு 5 மாதமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிது, யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரில் வந்து ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஓகே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணபடி அந்த வருஷமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அடுத்த வருஷமே ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பேர் வந்து ஜெசிகா மிட்ஃபோர்ட். குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க அந்த நாவலையும் எழுதி முடிக்கிறாங்க. அதாவது 1990 அவங்க கற்பனையில் தோன்றின அந்த ஹாரி பாட்டரை வச்சு ஒரு நாவல் எழுதி ஒரு 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 1993. அந்த டயத்தில் வந்து இவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தவங்களும் இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் உங்களை அடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திட்டார், இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டிட்டார். குழந்தையும் உள்ளே இருக்குது, என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியலை. அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க குழந்தையும் அவங்க சூட்கேஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தேடி தேடி பார்க்குறாரு எங்கள் ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கோவத்தில் தான் தேடுறாரு. இவங்க ஒரு 2 வாரம் அங்கேயே தலைமறைவாக இருந்து அங்கேருந்து மறுபடியும் போர்ச்சுகல்லேருந்து இங்கிலாந்துக்கு தப்பிச்சு வர்றாங்க. இங்கே தப்பிச்சு வந்துட்டு எங்கடா போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்பாவும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ, சரி நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வீட்டில் போய் தங்குறாங்க. அவங்க தங்கச்சியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ஒரு சின்ன ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. அங்கே போய் இவங்க தங்கியிருக்காங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம், தங்கச்சியும் கஷ்டப்படுத்துகிறோம், நம்மளும் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசாக இருந்திக்கிட்டு இருக்காங்க. ரோலிங் யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம தங்கச்சியை நம்ம கூட இருந்து கஷ்டப்பட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க ஸ்கூல்மேட் ஒருத்தர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படின்னு. அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாட் வந்து வாடகைக்கு எடுத்து, ஒரு சின்ன ஃப்ளாட்டு தான் வாடகைக்கு எடுத்து அங்கே போய் தங்குறாங்க. அந்த டைமில் தான் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம டிகிரி முடிச்சு 7 வருஷம் ஆச்சு, நம்ம இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை, இனி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஷனலாக வந்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து இவங்களும் வந்து அந்த நாவலை எழுதி முடிக்கணும், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து நாவலை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அது ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே நாவலை எழுதணும்னு சொல்லிட்டு நாவல் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் நிதி மாதிரி அந்த அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து என்கிட்ட செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிக்க, நான் அவனுக்கு வீக்லி இவ்வளோ டாலர் சம்பளம் தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதிகமாக சம்பாரித்தா கவர்மெண்ட்லேருந்து வர ஃபண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க படிக்கணுன்ற ஆசையை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்டு ஒன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் ஃபீஸ் கட்டுறேன் நீ படி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீஸ் கட்ட வச்சு இவங்க அதுக்கடுத்து டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி டீச்சர் ட்ரைனிங்கும் முடிக்கிறாங்க. அந்த டயத்தில் அந்த புக்கையும் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ஹாரி பாட்டர் சீரீஸோட ஃபஸ்ட்டு புக்கு வந்து அப்போ தான் ரெடி ஆகுது. ஓகே இதை பப்ளிஷ் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு ஏஜென்சிகிட்ட பேசுகிறாங்க, எப்படியாச்சும் இதை பப்ளிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பப்ளிஷர்ஸ்க்கு வந்து அவங்க அனுப்புகிறாங்க அந்த ஏஜென்சிலேருந்து. எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. என்னடா அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்ட மன வருத்தத்தில் இருக்காங்க, வேறு வழி இல்லையா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கடுத்து ஓகே இதை இன்னொருத்தர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி முடிவு பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் சரி அதை படித்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை ரொம்ப நாளாக, என்னடா அது எதுவுமே சொல்லாமல் இருக்காங்கன்னு யோசிச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பப்ளிஷரோட ஹெட்டே வந்து கூப்பிட்டு, இல்லை இதோட அடுத்த சீரியஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்குறப்ப தான் தெரியுது, அவங்களோட 8 வயசு குழந்தை அந்த கேரக்டர்லாம் பார்த்து படித்து பார்த்துட்டு எனக்கு அடுத்த சீரியஸ் புக்கு வேணும், இதோட சீரியஸ் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போது ஒரு வெறும் 500 காப்பீஸ் தான் வந்து அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அந்த நாவலை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு கிடச்சது வந்து வெறும் $4,200 தான் அந்த ஃபஸ்ட்டு புக்குக்கான காஸ்ட்டு. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே சரின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு அந்த நாவலை கொடுத்துட்றாங்க, அடுத்த சீரியஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்தில் வந்து தான் யூஎஸில் வந்து குழந்தைகளுக்கு வந்து புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் இன்வைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஷாக், என்னடா இது இப்படி இன்வைட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம புக்கை போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் புக்கை போய் வைக்கிறாங்க. அது வந்து நல்ல சேல் ஆகுது.
என்னடா அது இந்த புக்கு வந்து இப்படி கேட்குறாங்க, ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு புக்கு வந்து எவ்வளோக்கு சேல் ஆயிடுச்சுன்னா $105,000 வந்து அந்த ஃபஸ்ட்டு புக்கு வந்து சேல் ஆகுது. இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து நம்ம அந்த சீரீஸை எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 வருஷத்தில் வந்து 3 சீரீஸும் எழுதுகிறாங்க. எழுதி ஒவ்வொன்றையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றும் மொதல் நாளே 1 மில்லியன் 2 மில்லியன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. 3வது புக்கு வந்து ரிலீஸ் ஆகிறப்போ 9 மில்லியன் காப்பி வந்து சேல் ஆகுது. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, என்னடா அது இந்த புக்கு வந்து இவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு. அந்த டைமில் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்க அந்த ஃபேண்டசி புக்கு எழுதுகிறப்ப அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறப்ப இதெல்லாம் குழந்தைங்க மட்டும்தான் படிப்பாங்க, புக்கெல்லாம் சேல் ஆகாது, இதை வச்சு நீ 10 பைசா கூட சம்பாதிக்க மாட்டா அப்படின்லாம் திட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கி மில்லியன் கணக்கில் வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இதோட அடுத்த சீரியஸ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. ஆனால் அது வெளியே வர்றதுக்கு 3 வருஷம் டிலே ஆகுது. 2003 தான் அடுத்த புக்கு வந்து வெளியே வருது. அந்த கேப்பில் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க, இல்லை இல்லை இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து புக்கு எழுத தடை விதிச்சிருக்கு, இனிமேல் இவங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்லாம் ரூமர்ஸ் பரவுது. இவங்க அதுக்கடுத்து 2003 அந்த புக்கை எழுதி கொடுக்குறாங்க, அதுவும் பார்த்தா மில்லியன் கணக்கில் சேல் ஆகுது. அதுக்கடுத்த சீரியஸ் 2005 கொடுக்குறாங்க, அதுவும் மில்லியன் கணக்கில் சேல் ஆகுது. என்னடா அது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஹாரி பாட்டரோட கன்க்ளூஷன் ஆஃப் த புக்கை சீரியஸை வந்து அவங்க எழுதி கொடுக்குறாங்க. 2007 அதை எழுதி முடிக்கிறாங்க, அதுவும் மில்லியன் கணக்கில் சேல் ஆகுது. இவங்களுக்கு சந்தோஷம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிக பேய்டு ஆத்தர், அதாவது அதிகமாக காசு வாங்கின ஒரு எழுத்தாளர்னால் அது இவங்க தான். இந்த புக் சீரியஸ்லாம் படித்து பார்த்த ஒருத்தர் தான் வந்து ஓகே இதை நம்ம படமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோலிங்கை வந்து கேட்குறாங்க. இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க டைரக்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு வந்து இவங்க தான் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இவங்க தானே அந்த புக் நாவல் எழுதுனது, எந்தெந்த கேரக்டர் எந்த மாதிரி பேசும், யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்றது இவங்க தானே கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படின்றப்போ இவங்களே கூட இருந்து அதோடய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி இவங்களுக்கு வந்து பெரிய பேரும் புகழும் வந்து கிடச்சதுக்கு காரணமாக இருந்தது. இவங்க 1990 ஆரம்பித்து 2007 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஒரு நாவலை எழுதுறதுக்காண்டி ட்ரை பண்ணி வெற்றிகரமாக எழுதி முடித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை தரும் அப்படின்றதுக்கு ரோலிங்கோட லைஃப் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களை இழந்து விடைபெறுவது தமிழ்.